நமக்கே தெரியும், இப்போ தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கிறது இந்த ரீ ரிலீஸ் சமாச்சாரம் தான். தொடர்ந்து படங்கள் ரீ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக ரீ ரிலீஸ் படங்கள்லேயே ஒரு புதிய சகாப்தத்தை படைச்சிருக்குது நம்ம கில்லி படம். ஸோ அந்த படம் வந்து பல கோடி வசூலை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமோ இல்லையா, ரஜினியோட பழைய படங்களை வெற்றி பெற்ற படங்களை ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு பாட்ஷாவை பல முறை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் படையப்பா படத்தை இப்போ கில்லி மாதிரியே ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார்கிட்டயே படையப்பா படத்தை ரீ ரிலீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சைனிங் கொடுத்துருக்காரு. ஆனால் அதோட அந்த கேள்வி நிறுத்தியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, படையப்பா இரண்டாம் பாகம் வருமா அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் உண்மையாலுமே கடுப்பாயிட்டாரு. அது எப்படிங்க படையப்பா இரண்டாம் பாகம் வரும்? படையப்பா படத்தோட மிக முக்கியமான ஆளுமையே அந்த வில்லனிக் கேரக்டர் நம்ம ரம்யா கிருஷ்ணன் பண்ண நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டர் தான். இன்னும் சொல்லப்போனால் பாட்ஷாவுக்கு எப்படி மார்க் ஆண்டனியோ அது மாதிரி இந்த படையப்பாவுக்கு நீலாம்பரி அப்படிங்கிற வில்லி கேரக்டர் தான். ஆனால் அந்த வில்லியே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் செத்துருவாங்க. செத்துருவாங்கன்னா ஏதோ மலையிலேருந்து கீழே விழுறதோ இல்லை தண்ணியில் விழுறதுமோ அப்படிலாம் காட்ட கிடையாது. ஏன்னா அப்படி காட்டினா கூட எப்படியாவது பொழைச்சி இரண்டாம் பாகத்தில் வந்துடுவாங்க அப்படி காட்டலாம். ஆனால் ரசிகர்கள் தெல்ல தெளிவாக பார்த்துட்டாங்க, ரம்யா கிருஷ்ணன் கிட்டத்தட்ட 100% அந்த படத்தில் செத்துட்டாங்க அப்படின்னு ரஜினி சாரே ரம்யா கிருஷ்ணனோட கண்களை மூடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது நான் எங்கே படையப்பா இரண்டாம் பாகத்தை எடுக்கிறது? ஸோ வில்லி கேரக்டர் இறந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை ரம்யா கிருஷ்ணன் செகண்ட் பார்ட்டில் பேயாக தான் வரணும், அப்படி எடுத்தால் படையப்பா பேய் படமாக வரும் பரவாயில்லையா அப்படின்னு அவருக்கே உரித்தான கொஞ்சம் நக்கல் துணிலையும் கேட்டிருக்காரு. ஸோ படையப்பா படத்தோட வில்லி நீலாம்பரி தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் படையப்பாவுக்கு ஒரு வில்லி ஒரு வில்லன் தான் இருக்கணுமா என்ன? படையப்பா இரண்டாம் பாகம் எடுத்தால் இன்னொரு வில்லன் கேரக்டரை உருவாக்கி அந்த படையப்பா கேரக்டருக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்காரு அப்படின்னு கூட எடுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை கே எஸ் ரவிக்குமார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா படையப்பா இரண்டாம் பாகம் ஃபியூச்சரில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம்.